அத்தை கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னத்த பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? ஆமா கண்ணா, பேய் தான் அடிச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? சும்மாதான் சொன்னேன். வா போலாமா? வா. அஞ்சரை மணிக்கு நான் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்கேன். 6:30 மணிக்கு என்னை வேற இடத்துல இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இடையில 1 hour நான் எங்க போனேன் மர்மமா இருக்கு. என்ன மாதிரியே யார் அவ? அண்ணே நீங்களா? வாங்க. ஏன் மடல்லாம் இருக்க? நீ எப்போ இப்படி இருக்க மாட்டியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே, ஒர்க் டென்ஷன் தான். அண்ணா எங்க? என்ன யாழ்னே உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு போதும் அண்ணே. நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துரு, நான் டிஃபன் ரெடி பண்ணுறேன். ம். அண்ணா ஒரு விஷயம், எனக்கு யாராவது சிஸ்டர் இருக்காங்களா? ஐ மீன் ட்வின்ஸ். ஏய் என்ன இது திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குற? இல்ல அப்பாவுக்கு யாராவது அவங்க மூலமா என்ன மாதிரி ஒரு பொண்ணு. என்ன முட்டாள்தனமா கேள்வி கேக்குற? அப்பாவுக்கு நீ நானும் 2 பேரும் மட்டும்தான். நீ 10ஆவது படிக்கும் போதே அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கல்ல. நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன். பேசாம ரெஸ்ட் எடு. பவரே இல்லாம சிசிடிவி எப்படி ஆன் ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜ் எங்க போச்சு? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா. என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். எதுக்கு இந்த ரெசிக்னேஷன் இப்ப? என் கண்ணு முன்னாடியே 2 டெத் நடந்திருக்கு சார். முதல்ல தொழிலதிபர் ராஜசேகரன், அவரோட டெத் மெசேஜ் வந்து என்னால காப்பாற்ற முடியல சார். அப்புறம் செபாஸ்டியன் செல்லப்பா, அவர் டெத் ஆன டைம்ல நான் கூட அங்கதான் இருந்தேன் சார். ராஜசேகரன் தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போனதா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது. செபாஸ்டியன் ராஜசேகரனுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். 16வது நாள் காரியத்துக்காக வந்தான், மன அழுத்தம் ஏற்பட்டு அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். செபாஸ்டியன் சூசைட் பண்ணல, என்ன மாதிரி ஒரு உருவம் அவர் கொண்டு இருக்கு. இது எப்படி சார் உங்களுக்கு புரிய வைப்பேன்? என்ன யாழினி உங்களுக்குள்ள ஏதோ புலம்பிட்டு இருக்கீங்க? எனக்கு அன்னோன் மெசேஜ் வருது சார். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள செத்து போயிடுறாங்க சார். ஒரே குழப்பமா இருக்கு சார். உங்களை ஏதோ ஆவி பிடிச்சு ஆட்டுதுன்னு நினைக்கிறேன் சார். மனசு குழப்பத்தில் இருந்தா சம்பந்தம் இல்லாதெல்லாம் யோசிக்கும். மை சிம்பிள் அட்வைஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டா பாருங்க, தெளிவு கிடைக்கும். யூ மே டேக் லீவ் நவ். டாக்டர் சொல்லுங்க யாழினி. கான்ஷியஸ் இல்லாம ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? அது 2 விதமா சொல்லலாம் யாழினி. ஒன்னு ஸ்லீப் வாக்கிங், அதாவது தூக்கத்துல நடக்கிற வியாதி. இன்னொன்னு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. as a psychiatrist எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு உடம்புக்குள்ள ஆவி புகுந்து ஆட்டுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்ல. பேய பத்தி நிறைய கட்டுக்கதை இருக்கு. சில சமயம் ராத்திரியில நம்மளை யாரோ தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணிருப்போம். ஆமா, அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போகும்போது யாரோ நம்மளை பார்த்து வெறிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். இதத்தான் எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன் ஆஃப் த பிரெயின்னு சொல்வாங்க. நிறைய பேர் வந்து பேய பத்தி கனவு காண்றேன் அப்படின்லாம் சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிசம். பல பேர் நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து பேய் ஆவி ஆத்மான்னு பேசும்போது நம்மளும் அதை நம்ப தொடங்கிடுவோம். இதுக்கு பேரு மாஸ் ஹிஸ்டீரியா. நர்வஸ் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு மேல சத்தமோ உரிமை சத்தமோ கேட்டா உடனே எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதைத்தான் ஆவி பூந்துருச்சு பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஸோ பேய்ங்கிறது இல்லவே இல்லை. தேங்க்ஸ் டாக்டர். நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்தேன். தைரியமா இருங்க யாழினி, நல்ல பாசிட்டிவ் எண்ணங்களோட இருங்க, ஒண்ணுமே ஆகாது. ஐ காட் a clear clarity now. Thank you so much டாக்டர் யாழினி. Thanks, take care. தகவல் வந்தது, பாதியில் வர முடியல. என்ன நடந்தது? அன்னைக்கு ஃபுல்லாவே நாலு சரியில்லைங்க சாமி. மத்தியானம் கார் ஏதோ மரத்துல மோத பார்த்ததுன்னு சொன்னாரு. சாயங்காலம் குளத்துல குளிக்கிறப்போ டெத் அன்னைக்கு செபஸ்டியன் லண்டன்ல தான் சாமி இருந்தாரு. சடனா எல்லா ப்ரோக்ராமையும் சேஞ்ச் பண்ணிட்டு ராஜசேகரன் அங்கிளோட 16வது நாள் காரியத்துக்காக இங்க வந்தாரு. இங்க வந்தப்பதான் சூசைட் பண்ணிக்கிட்டு, அது சூசைட் எல்லாம் இல்ல சாமி, யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. அவரையும் ராஜசேகரன் அங்கிளையும் கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்கணும் சுவாமிஜி. செபாஸ்டியன் இறந்து போன இடத்தை நான் பார்க்கணும். Mansion, 11 AM. Hello, Perumal sir. சொல்லுங்க மேடம். அந்த இன்ஃபார்மர் தான் நினைக்கிறேன். வேற நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்கான். ஸ்ரீ பாலாஜி மேன்ஷன் 11 AM னு. உடனே போய் பாருங்க. கண்டிப்பா பார்த்தலாம் மேடம். 11 AM னு மெசேஜ் வந்திருக்கு. ஆனா இப்போ 11 PM. சாரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி, பரவாயில்லையே மேடம். ஓகே, காலையில பார்க்கலாம். மேடம், ஸ்ரீ பாலாஜி மேன்ஷன் இந்த தெருவில் தான் இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் கவர் என்ன ஆபத்திலிருந்து காப்பாத்திருக்கு. ஆனா ராஜசேகரன், செபாஸ்டின் ரெண்டு பேர் மரணத்திலையும் பிளாஸ்டிக் கவர் சம்பந்தப்பட்டிருக்கு. என்னை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது. பெருமாள் சார், சொல்லுங்க மேடம். ஆவிய வர வச்சு அதுங்க கூட பேசுறவங்க கிட்ட நான் பேசணும். ஏன் மேடம், உங்க அன்னைக்கு ஏதாவது ஆவி பிடிச்சிருக்கா? பெருமாள் சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா காமெடி பண்றீங்களா? சாரி மேடம், சொன்னதை செய்யுங்க ஃபர்ஸ்ட். மேடம், இந்த சாமியார் தான் ஆவியை வரவழைச்சு அந்த ஆவி கூட நேரா பேசுவார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். தப்பா நினைக்காதீங்க, எனக்கு இந்த ஆவி பேய் இதுல எல்லாம் நீ நம்பிக்கை இல்லாத பொண்ணு எனக்கு தெரியும். ஆனா மனசுல மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுல ஒரு சக்தி இருக்குன்னு நம்பணும். உட்காரு.